உலகின் மாபெரும் விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கோலாகலத்துடன் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகிறது. இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி இந்திய நேரப்படி மாலை 4:30 நடைபெறுகிறது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று முதல் அடுத்த மாதம் 8 வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் 18 பிரிவுகளில் இந்திய வீராங்கனைகள் 127 பேர் கலந்து கொள்கிறார்கள். மொத்தம் 204 நாடுகளின் வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். துவக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி ஹாக்கி வீரர் மன்பிரீத் சிங், குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் இருவரும் அணிவகுத்து செல்வார்கள். இதைத் தொடர்ந்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளை மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் இணையமைச்சர் நிசித் பிரமணிக் ஆகியோர் பங்கேற்று ஊக்குவிக்கிறார்கள். டோக்கியோ ஒலிம்பிக்கில் முதல் நாளான இன்று வில்வித்தை போட்டிகள் இடம்பெறுகின்றன. தனிநபர் மகளிர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி பங்கேற்கிறார். ஆடவர் தனிநபர் சுற்றில் அதானுதாஸ், பிரவீன் யாதவ், தருண்தீப் ராய் ஆகிய 3 இந்திய வீரர்கள் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, டிடி ஸ்போர்ட்ஸ் மற்றும் அகில இந்திய வானொலியில் சிறப்பான ஒலிபரப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தவிர தூர்தர்ஷன் டிஜிட்டல் தளத்திலும் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். டிடி ஸ்போர்ட்ஸ் அலைவரிசையில் காலை 5 முதல் இரவு 7 வரை ஒலிம்பிக் போட்டிகள் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. அகில இந்திய வானொலி, எஃப்எம் ரெயின்போ, டிஆர்எம், யூடியூப் மற்றும் மொபைல் ஆப் மூலமும் ஒலிம்பிக் போட்டிகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது.